எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்க ஜிம்ல ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணணும். நான் உனக்கு வேலையும் பணமும் கொடுத்தா நீ செய்விய? என்ன வேலை? என் வைஃப் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும், அதுக்கு உனக்கு பணமும் கிடைக்கும். இந்த விஷயம் நமக்கு நடுவுல மட்டும்தான் இருக்கணும். ஒரு பிரச்சனையும் இல்லை சார், டோன்ட் வரி. ஹலோ, வீட்ல இருந்து கிளம்பு, எனக்கு அங்க வரணும் போல ஆசையா இருக்கு. இது என்ன பைத்தியக்காரத்தனம்? யார் இந்த ராத்திரியில? சீக்கிரமா கிளம்பு, நம்ம கிராமத்துக்கு போய் ஆகணும். உன் புருஷன் எங்க இருக்கான்? என்னதான் சார் நடக்குது? இவர் ஜிம்ல இருந்த ஒரு பையனை கொன்னுட்டாரு. அண்ணி எதுக்காக அழுவுறீங்க? அண்ணன் வீட்டுக்கு வந்துருவாரு. உங்க அண்ணன் எதுக்காக அந்த பையனை கொலை பண்ணணும்? பாவம், அந்த பையன் ஒரு அப்பாவி, தெரியுமா? அப்படியா? பாண்டே இறந்ததை நினைச்சுதான் உனக்கு வருத்தம். அண்ணன் ஜெயிலுக்கு போனதை பத்தி ஒரு கவலையும் இல்ல. உங்க அண்ணன் அந்த பையனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காரு. அதுக்கான காரணம் ஏதாவது கண்டிப்பா இருக்கும்ல? பின்ன எதுக்காக அண்ணன் கொலை பண்ண போறாரு? எனக்கும் கொஞ்சம் குடிக்கிறதுக்கு ஊத்தி தெரிய பிளீஸ். அப்படியா, நீயும் சரக்கெல்லாம் அடிப்பியா? சிட்டியில இருக்கானா கண்டிப்பா சரக்கெல்லாம் அடிப்பால. சரி, இதை யூஸ் பண்ணி இந்த ரவியோட ஆசையையும் நிறைவேற்றிக்க வேண்டியதுதான். இந்தா குடி, எல்லா மூடுமே கரெக்டா செட் ஆயிடும். ஒரு பிரச்சனையும் இல்லை அண்ணி, டென்ஷன் ஆகாதீங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு வெக்கமா இல்ல? சாரி சாரி அண்ணி, நீங்க வேற விஷயத்துல கவனத்தை செலுத்தினா உங்க டென்ஷன் கொஞ்சம் கம்மியாகும்னு நினைச்சேன். சாரி அண்ணி. நில்லு. உங்க அண்ணன் இப்படி எல்லாம் பண்ணிருக்கவே கூடாது. ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் அண்ணனை மீட் பண்ணி இதை பத்தி எல்லாம் பேசுறேன். சீக்கிரமா அவரை வெளியே கொண்டு வந்துடலாம். என்ன எப்ப வெளியே விடுவீங்க? உட்காரியா, இல்லைன்னா உன்னால ஒழுங்கா உட்கார கூட முடியாது. நீங்க வந்துட்டீங்களா? முதல்ல போய் உன் புருஷனை பாரு, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம். சரிங்க சார், தேங்க்யூ. இல்ல, தேங்க்யூ சொல்றதுக்கு என்ன இருக்கு? நாங்க எப்பவுமே கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி தான் வேலை பார்ப்போம். அப்படின்னா? அட, அத தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு எதுக்கு இவ்வளவு ஆர்வம்? யாருக்கு புரியுமோ அவங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். சார், நான் கொஞ்சம் அவர்கிட்ட பேசலாமா? போய் பேசு. நீ எதுக்காக அப்படி பண்ண? ஏதாவது விஷயம்னா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நீ பாண்டவை மீட் பண்ணவே இல்லையா? அவன் உன் பேரை சொல்லித்தான் என்ன பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சான். அவன் நிச்சயமா அந்த மாதிரி பையன் கிடையாது. யாருன்னே தெரியாத ஒருத்த மேல நம்பிக்கை வச்சிருக்க. முதல்ல என் மேல நம்பிக்கை வை. உங்களுக்கு விஷயமே புரியல. அவன் உங்களை பிளாக்மெயில் பண்ணிருந்தானா, அதை நீங்க என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அப்ப நீ என்ன பண்ணிருப்ப? அந்த நேரத்துல எனக்கு சரின்னு எது பட்டுச்சோ அதைத்தான் நான் பண்ணேன். அப்படின்னா இங்கே இருங்க. சரின்னு தோணுச்சுனா இங்கே இருங்க, சரியா? வாங்க காமினி மேடம், இது உட்காருங்க. நீங்களே சொல்லுங்க, உங்க வீட்டுக்காரர் அந்த ஜிம் பையனை எதுக்காக கொன்னாரு? சார், நீங்களே அவர்கிட்ட கேட்டுக்கோங்க, என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. என் அண்ணனை எப்ப வெளியே விடுவீங்க? அட, உன் அண்ணன் சின்ன தப்பா பண்ணிட்டு வந்திருக்கான், அட்வைஸ் பண்ணி வெளிய அனுப்புறதுக்கு கொலை பண்ணிருக்கான். என் அண்ணன் தான் அவனை கொலை பண்ணாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? தேவையில்லாம உளற, இவனை முதல்ல வெளிய அனுப்பு. வா வெளியே, வா வாயா, வெளியே வான்னு சொல்றல, வாயா. சரி சொல்லுங்க, என்ன பண்ணலாம்னு நீங்களே சொல்லுங்க. என் ஹஸ்பண்ட் விஷயத்துல ஏதாவது சீக்கிரமா பண்ணுங்க, அவரால எப்ப வெளிய வர முடியும்ன்றது என்கிட்ட சொல்லுங்க. நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, எங்களோடது கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். அதாவது ஏதாவது கொடுத்தீங்கன்னா உங்க வேலை உடனே முடிஞ்சிடும். என்னால உங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்? அத உங்களால இப்பவே கொடுக்க முடியுமே, கொடுங்க. அது நான் என்ன சொல்ல வரேன்னா கொஞ்சம் செலவாகும். எவ்வளோ? 50,000 ரூபாய். சாயந்தரம் என் மச்சினர் வந்து கொடுத்துருவாரு. அடேங்க அப்பா, நீ ரொம்ப புத்திசாலியா இருக்கியே. அப்ப ஞாபகத்துல வச்சுக்கோ. சரிங்க சார், நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். இந்தா, நீ உன்னோட நம்பர் இதில் எழுதிட்டு போ, நாம அடிக்கடி பேசலாம். கேஸ் விஷயமா தான் ஃபோன் பண்ணு. என்ன?
வாங்க, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். எனக்கு தெரியும் நீ எந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்க விரும்புறேன்னு. உங்களுக்கு தான் தெரியும்ல, அப்புறம் எதுக்கு டிராமா பண்றீங்க? அப்படியா, நீ ரொம்ப வேகமா இருக்கியே. கொஞ்ச நேரம் இன்ஸ்பெக்டர் தான் ஃபோன் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஹலோ, இப்ப என்ன பண்றீங்க கமணி மேடம்? சும்மா தான் சார், படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா சார். நீ போனை சீக்கிரமா கட் பண்ண. அப்புறம் சொல்லுங்க சார், நாம எப்ப மீட் பண்ணலாம்? நாளைக்கு என் மச்சினர்கிட்ட பணத்தை கொடுத்து அனுப்புறேன். பணத்தை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு பணம் தானே வேணும், அத நான் அனுப்பி வைக்கிறேன். என்கிட்ட உங்களுக்கு என்ன வேலை இருக்கு? அது நீங்க வந்தாதானே தெரியும் நான் எந்த வேலையை பத்தி பேசுறேன்னு. சரி, எந்த இடம்னு சொல்லுங்க, வந்து உங்க வேலை என்னன்னு நானும் பாக்குறேன். காமணி மேடம், நீங்க இந்த மாதிரி பேசுறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்க அத கண்டிப்பா வேணானே சொல்ல மாட்டீங்க. சரி, பார்க்கலாம். அந்த போலீஸ்காரன் என்ன சொன்னான்? ஒன்னும் சொல்லல, நாளைக்கு போய் நானே பார்த்துட்டு வரேன். அதுக்கு முன்னாடி என்னோட வேலையும் கொஞ்சம் பார்க்கலாம்ல, நீயும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவல. நான் என்ன சொல்றேன்னா, நாளைக்கு போலீஸ் தான் என்ன ரிலாக்ஸ் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? அது என்னன்னா, உன் அண்ணனை ரிலீஸ் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நானே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவேன்ல, அதைத்தான் சொன்னேன். எல்லாரும் எங்கேயா போயிட்டாங்க? சார், இன்னைக்கு மந்திரிக்கு பந்தோபஸ்து இருக்கு. சார் தான் எல்லாருக்கும் அங்க டியூட்டியை போட்டிருக்காரு. ஓ, ஸ்டேஷனை விட மந்திரி தான் முக்கியம் போல இருக்கு. மந்திரியும் முக்கியம் தானே? ஒருவேளை மந்திரியே இல்லைன்னா அந்த நாட்டை யார் பாத்துக்கிறது? நீ ஒரு வேலை பண்ணு, நீயும் அந்த வேலைக்கு போயிடு. ஆனா சார், ஸ்டேஷன்ல யாருமே இல்லையே, யாராவது ஒருத்தர் இருக்கணும்ல. நான் தான் இருக்கேன்ல. அது மட்டும் இல்லாம காமணி மேடம் வேற வந்திருக்காங்க, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே பாத்துக்கிறோம். ஒன்னு பண்ணு, நீயும் கிளம்பு. எஸ் சார். சொல்லுங்க காமணி மேடம், எப்படி இருக்கீங்க? எனக்காக நீங்க என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க? இந்தாங்க, இதுல 50,000 ரூபாய் இருக்கு. ப்ளீஸ், என்னோட ஹஸ்பண்ட ரிலீஸ் பண்ணுங்க. விட்டுறேன் சார், என்ன இப்படி எல்லாம் பண்ணாதீங்க ப்ளீஸ். அப்படியா? நீ போய் உன் ஹஸ்பண்ட பாரு, பார்த்துட்டு சீக்கிரமா என்கிட்ட வந்துடு. நீங்க எப்படி இருக்கீங்க? நீ என்ஜாய் பண்ணிக்க, உனக்கு என்ன வந்துச்சு? நான் உங்களுக்காக தான் கட்டாயமா இதெல்லாம் பண்றேன். உன் கட்டாயமும் சந்தோஷமே எனக்கு நல்லா தெரியுது. போ, உனக்கு என்ன தோணுதோ அது எல்லாத்தையும் பண்ணு. போ, நீயும் சந்தோஷமா இருப்ப, நானும் வெளியே வந்துடுவேன். அப்புறம் இன்ஸ்பெக்டர் சார், அப்புறம் உங்களோட டியூட்டி என்னன்னு காட்டுங்களேன். இப்பவே காட்டிட்டா போச்சு. இன்ஸ்பெக்டர் சார், டியூட்டியை நீங்க ஃபுல்லாவே முடிக்கவே இல்லையே. இது போலீஸ் ஸ்டேஷன், ஒருவேளை யாராவது இங்க வந்தா டியூட்டில இருந்து மொத்தமா போக வேண்டியதான். உனக்கு என்ன வந்துச்சு? இன்ஸ்பெக்டர் சார், உங்க டியூட்டியை நீங்க அப்புறமா கூட முடிச்சுக்கோங்க, முதல்ல என் ஹஸ்பண்ட வெளியே விட்டுருங்களேன். காமணி மேடம், சில பேப்பர் ஒர்க்லாம் இருக்கு, கொஞ்சம் டைம் ஆகும், அதுக்கப்புறமா விட்டுறேன். இப்ப டியூட்டி உங்களுக்காக மட்டும்தான்.
நீ உயிரோட இருக்கியா? ஏய், யார் நீ? எப்படி உள்ள வந்த? நான் எப்படி வந்தேன் அதெல்லாம் முக்கியம் இல்ல. முக்கியமானது நான் எப்படி உயிரோட தப்பிச்சேன்றது. முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நீ யாரு கூட என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கியோ, நான் யாருங்கிறத அவகிட்டயே கேளு. உங்க அண்ணன் யார கொலை பண்ணாருன்னு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிச்சோ அந்த பையன் தான் இவன். ஜிம்ல இருந்தவன்.